கல்வி சதகம் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கல்வி சதகம் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தங்களோட தொடர்ந்த ஆதரவிற்காக நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்கள் கையில் உடனுக்குடன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் நீங்கள் அழுத்திக்கோங்க. வீடியோ பதிவு எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்விற்கான பதிவு, குறிப்பாக டெட்டு தேர்வர்களுக்கு இந்த தலைப்பின் கீழ் கேள்விகள் எழுப்பப்படும். சார் தலைப்பு என்ன சார் பாருங்கள், தலைப்பு ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். சார் அப்ஜெக்டிவ்ஸ்னா எல்லாத்துக்குமே தெரியுமே சார், எக்ஸாக்டாக எல்லாத்துக்கும் தெரியும். மோர் அபவுட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பெயர் சொற்களை மிகைப்படுத்தி கூறக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நாம் அப்ஜெக்டிவ்ஸ் என்று குறிப்போம். சூப்பர் சார், கரெக்டான டெஃபினிஷன் சார், தேங்க்யூ. இதில் நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸ் உடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, ஏன்னா அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வார்த்தைகளினுடைய விளையாட்டு. வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சஃபில் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிஞ்சால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு நோட் எடுத்து அதை ஹிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இதில் ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஒன்று அல்லது இரண்டு மதிப்பெண்கள் கூட கேட்கலாம். ரைட், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எடுத்துக்க வேண்டாம். பிகினிங்ல வந்து ஆர்டிகல்ஸ் போடணும், ஏ அண்ட் அல்லது த அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்க பிகினிங்கா போட்டுக்கங்க. முதல் பாயிண்ட், முத்தான பாயிண்ட் பாருங்க, ஒப்பீனியன். ஒப்பீனியன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கருத்து. குட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கான், அவன் எப்படிப்பட்ட பையன், ஏ நல்ல பையன்ப்பா, குட் பாய். அப்போ உங்களோட கருத்தை சொல்றீங்களா, அப்ப குட் இந்த வார்த்தை. அடுத்து பேடு, கிரேட்டு, டெரிபிள், பியூட்டிஃபுல், அக்லி, செக்ஸி, லவ்லி, பிரில்லியன்ட், டெலிசியஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவாக இருக்க வேண்டும், ஒப்பீனியன் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வரணும். இதுதான் முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சைஸ். உங்களுக்கு தெரியும் அந்த சைஸ் எப்படி இருக்கணும், பிக்கா இருக்கா, அல்லது ஹியூஜா இருக்கா, அல்லது லாங்கா இருக்கா, அல்லது டாலா இருக்கா, அல்லது ஷார்ட்டா இருக்கா, அல்லது ஸ்மாலா இருக்கா, இந்த மாதிரி சைஸ் பேசிஸ்ல வரக்கூடியது அப்ஜெக்டிவ்ல செகண்ட் கிரைட்டீரியாவா வரணும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப், அதனுடைய ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பு எப்படி இருக்கு, ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, ஸ்கொயர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, இல்ல ஃபிளாட்டா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து மூன்றாவது வார்த்தையாக வர வேண்டும். நான்காவது பாருங்க, ஏஜ், அது எப்படிப்பட்ட காலத்தை சேர்ந்தது, ஓல்டா, நியூவா, யங்கா, அல்லது ஏன்சியண்டா, இந்த மாதிரி குறிக்கக்கூடியதான் நான்காவது வார்த்தையாக வரக்கூடியது ஏஜ். ஐந்து பார்த்தீங்கன்னா கலர். கலர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிளாக், இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதில் வரும், கலர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் ஐந்தாவது அமைப்பாக வரும். ஆறாவது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கொஷின் பேட்டர்ன் நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு சாரி கட்டியிருக்காங்க, சாரியில் வந்து எத்தனை பேட்டர்ன் இருக்குது, ரெண்டு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அப்போ ரெண்டு பேட்டர்ன் அப்படி டபுள் பேட்டர்ன், இரண்டு அடுக்கு அல்லது மூன்று அடுக்கு வடிவமைப்பு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, டூ பேட்டர்ன் சொல்கிறேன். இல்லை சில்க் சாரி, அங்கே கொடுக்கப்பட்ட சாரியானது எப்படிப்பட்ட சாரி, சில்க் சாரி, காட்டன் சாரி, இப்போலாம் நம்ம பிரிப்போம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்கே பேட்டர்னில் சொல்லலாம். இல்லை ஒன்லி த வேர்டு சில்க்கு அல்லது ஒன்லி த வேர்டு காட்டன்னு கொடுத்தாங்கன்னா அது எங்கே போயிடும், மெட்டீரியலில் போயிடும். ஆனால் சில்க் சாரி, காட்டன் சாரின்னு வரும்பொழுது த வேர்டு சாரிங்கிறது உங்களுக்கு மெட்டீரியல் போயிட்டு இந்த சில்கா இருக்கட்டும், காட்டனா இருக்கட்டும், அதெல்லாம் என்னது, அந்த சாரிக்குரிய பேட்டர்ன் அப்படிங்கிற கிரைட்டீரியால ஆறாவதாக வரும். அடுத்து ஏழு பாருங்க, நேஷனாலிட்டி. அது என்ன சார், நேஷனாலிட்டி அல்லது ஆரிஜின். ஸோ இட்டாலியன், தாய்லாந்த தாய், அடுத்து ஜெர்மன். ஸோ இந்த மாதிரி நேஷனாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்குள்ள நாம் ஏழாவதாக குறிக்க வேண்டும். அடுத்து எட்டு பாருங்க, நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல், அந்த ப்ராடக்ட், அந்த திங்ஸ், அப்போ கோல்டு, சில்வரு, காட்டனு, வெல்வெட்டு, சில்க்கு, உடன், ஸ்டோன், இந்த மாதிரி வரக்கூடிய மெட்டீரியலை நாம் எட்டாவதாக வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸில். ஒன்பதாவது, இதுதான் கடைசி, பர்பஸ், அதாவது பார்ட் ஆஃப் த நவுன், அந்த கடைசியாக கொடுக்கப்பட்ட நவுனுடன் ஒரு பார்ட்டாக கலந்து வரும், அதை தான் உங்களுக்கு பர்பஸ்ன்றாங்க. ரன்னிங் ஷூஸ், எ ஃப்ளவாஷ், எ ஸ்லீப்பிங் பேக், ஸோ எ ஃப்ரையிங் பேன், இந்த பேன், பேகு, வேஸ், ஷூஸ் இது எல்லாமே உங்களுக்கு நவுனில் போயிடும். ஆனால் இந்த வரக்கூடிய இந்த பர்பஸ், ஏன்னா அந்த நவுன் வந்து இந்த பர்பஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இறுதியாக பர்பஸ் அப்படிங்கிற சொல்லி நம்ம முடிக்கலாம். இதுதான் கரெக்டான ஆர்டர்.
இந்த ஆர்டரை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் மனனம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் கூற முடியும். ஏன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் மாடல் 7வது தரத்தில் இந்த தலைப்பு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நான் ஒரு சீக்வென்ஸ் கொடுக்குறேன், அந்த சீக்வென்ஸில் சரியான தேர்வு என்ன அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்லேயே நான் ரெண்டு கொடுப்பேன், அதில் எது சரி எது தப்புன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. டைம் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ ரெட் பிக் பால். ஒன் மோர் சென்டென்ஸ், ஏ பிக் ரெட் பால். ரெண்டில் எதையா கரெக்டு? எக்ஸாக்ட்லி செகண்ட் ஒன் தான் கரெக்டான தேர்வு. ஐ மீன் த அட்ஜெக்டிவ்ஸ்க்கான வார்த்தைகளினுடைய சரியான அரேஞ்ச்மெண்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், an old ceramic lovely coffee mug. Continue. அடுத்தது அதாவது next one, a lovely old ceramic coffee mug. இதில் எதையா சரி? எக்ஸாக்ட்லி செகண்ட் ஒன் தான், ஏ லவ்லி ஓல்ட் செராமிக் காஃபி மக் தான் சரியான தேர்வு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த வார்த்தைகளை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்களேன், ஏ ஸ்மால் ஓல்ட் பிளாக் சூட் கேஸ் அல்லது ஏ ஸ்மால் பிளாக் ஓல்ட் சூட் கேஸ். இதில் எது கரெக்டு? எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட்டு சொன்னது தான் சரியான தேர்வு, எ ஸ்மால் ஓல்ட் பிளாக் சூட் கேஸ். நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து நான் சொன்ன அந்த 9 கீ பாயிண்ட்ஸில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பாருங்கள். வரிசையாக வரணும் என்று அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்பீனியனில் வார்த்தை இல்லை என்றால் அதை நீங்கள் விட்டுட்டு சைஸுக்கு போயிடலாம். சைஸுக்கு சப்போஸ் அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லைன்னா ஷேப்புக்கு போயிடலாம். ஷேப்பில் கண்டிப்பாக வேர்டு இருக்குது அப்படின்னா அடுத்தப்பில் ஏஜ் போயிடணும். ஏஜில் வேர்டு இருக்கா? ரைட். அடுத்து கலர் வேர்டு இல்லையா? கலர் வேர்டை விட்டுட்டு டக்குன்னு எங்கே போயிடணும்? பேட்டர்ன் போயிடலாம். பேட்டர்ன் வேர்டு இல்லையா? அடுத்து நேஷனாலிட்டி போயிடலாம். அடுத்து நேஷனாலிட்டி இல்லைன்னா மெட்டீரியல், மெட்டீரியல் இருக்கும். ஃபைனலாக இருக்கக்கூடிய பர்பஸ், அந்த நவுனோட டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த பர்பஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நிச்சயமாக இருக்கும். இப்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு, உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கில் கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை வைத்து இதே டேபிளை வச்சு எப்படி நம்ம ஆன்சர் பிக் பண்ணுறோம் அல்லது பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம். சிந்திப்பதற்காக இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்.